ஹலோ வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரைஸ் ஹேர் மாஸ்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லா யூடியூபர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த ரைஸ் ஹேர் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் வந்து இன்ன வரைக்குமே வந்து ரைஸ் ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணதே கிடையாது. பட் நான் அரிசி கழுவுன அந்த தண்ணியெலாம் வந்து ஹேருக்கு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த அரிசியை வேக வச்சு அரைச்சி இந்த மாதிரிலாம் வந்து நான் ஹேருக்கு அப்ளை பண்ணதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து 100% ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரைஸ் ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் முன்னாடி நாள் நைட்டே வந்து ஒரு 5 or 6 டேபிள் ஸ்பூன் ரைஸை வந்து நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நல்லா ஊறினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுக்க போகிறோம். நம்ம பாத்திரத்தில் வேக வச்சாலும் ஓகே, குக்கரில் வச்சாலும் ஓகே, நீங்கள் வந்து நல்லா வேக வச்சு குழச்சி எடுத்துக்கோங்க. ஸோ குழஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு மிக்சியில் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஹீட் அப்படியே ஆறட்டும். இந்த வார்மாக இருக்கிறப்பவே நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டுடலாம். ஸோ வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஆறிடுச்சு. நான் இப்போ மிக்சி ஜாரில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பேசிக்காகவே வந்து இந்த அரிசி யூஸ் பண்ணுறப்ப வந்து ஹேர் ட்ரை ஆகிற மாதிரி ஒரு சிலருக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக மாய்ஸ்சர் இருக்கக்கூடிய ஒரு சில இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணினா ஹேர் வந்து நல்லா ஈக்குவலைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக இந்த அரிசி கூட பார்த்தீங்கன்னா அதை வேக வச்சிருந்த அரிசி கூட நீங்கள் வந்து எக்கு யூஸ் பண்ணலாம், பனானா யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணலாம். இந்த முட்டை பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த வாழைப்பழம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபுல் வாழைப்பழமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குழஞ்ச வாழைப்பழமாக இருக்கணும். அது கூட ஒரு பைண்டிங் ஏஜென்ட்காக நான் வந்து தயிர் வந்து யூஸ் பண்ணிக்கேன். தயிரும் வந்து ஹேருக்கு நல்ல நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இதில் தண்ணி சேர்க்காமல் நம்ம ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப லிக்யூடாக இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நார்மலான ஒரு ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும். இப்போ நான் வந்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கிறப்ப ரொம்பவே ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைக்கணும். அப்போ தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஹேரை வந்து வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அரிசி பார்த்திங்கன்னா உங்களோட ரூட்டை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய பிஹெச் லெவலை வந்து நல்லாவே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ரைஸ் வந்து உங்கள் ஹேர் க்ரோத்தை நல்லா பூஸ்ட் பண்ணும், ஹேருக்கு ஒரு நல்ல ஷைனும் கொடுக்கும். இந்த ஓவர் நைட் ரைஸ் ஹேர் மாஸ்க் பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃபை நல்லா கிளியர் பண்ணும், ஹேர் வந்து நல்லா திக்காக வளரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து நீங்கள் தலையில் நிறைய ஆயில் அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துருக்கணும். சிக்கெல்லாம் எடுத்து நீங்கள் நல்லா ரெடி பண்ணி வச்சிங்கன்னா தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நான் நல்லாவே ஒரு ஹாட் ஆயில் மசாஜ் வந்து நான் எஸ்டர்டே நைட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ என் ஹேரில் எவ்வளோ ஆயில் இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தாக ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதில் ஆட் பண்ணியிருக்க பனானாவில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், ப்ரோட்டீன்ஸ், தென் நேச்சுரல் ஆயில்ஸ் இருக்குது, சிலிக்கா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரில் இருக்கக்கூடிய ஃப்ரிசினஸை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், ஹேரோட டெக்ஸ்சரை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணும். ஸோ ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேர் இருக்கிறவங்களுக்கு பனானா வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட்டுன்னே சொல்லலாம். ஹேருக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசிங்கை வந்து கொடுக்கும். ஸோ இதில் ஆட் பண்ணியிருக்க கர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலான கண்டிஷனர். ஸோ ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப், இச்சினஸ் ப்ராப்ளம், இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலே நல்லாவே கிளன்ஸ் பண்ணி கிளியர் பண்ணி கொடுக்கும். ரூட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ப்ரோமோட் பண்ணும். ஸோ நார்மலாகவே வந்து நிறைய ஹேர் மாஸ்க்லாம் அப்ளை பண்ண முடியாதவங்களுக்கு வெறும் தயிர் மட்டுமே நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணலாம். ட்ரை ஹேர் இருக்கிறவங்களுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் பண்ணி கொடுக்கும். ஆயிலி ஹேர் இருக்கிறவங்களுக்கு இந்த கர்ட் அப்ளை பண்ணால் ஸ்கேல்பை நல்லா கிளன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஃப்ரிஸி ஹேர் இருக்கிறவங்களுக்கு ஸ்கேல்பை நல்லா மாய்ஸ்சரைசிங் பண்ணி கொடுக்கும். லென்த்து ஃபுல்லாமே வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த அரிசியை வேக வச்சு அப்படியே அரைச்சி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, இல்லைனா அது கூட இந்த கேஸ்டர் ஆயில், தேங்காய் இந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த தேவையான அளவுக்கு அந்த மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் வந்து உங்களுக்கு அந்த மாஸ்க்கில் கொடுக்காது. ஸோ கண்டிப்பாக பனானா இல்லைனா ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணியிருக்கணும், எக்கு ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து அதுதான் வந்து ஒரு மெயினான ஒரு மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் வந்து உங்கள் ஹேருக்கு கொடுக்கும். எவ்வளோதான் நீங்கள் ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக இந்த ரைஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் உள்ள திங்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்தளவுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜும் கொடுத்துட்டேன். ஒரு 1 hour வந்து அப்படியே இருக்கட்டும். உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 1.5 hours அப்படியே வச்சுட்டு ஷாம்பு போட்டு ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 50% வந்து ஹேர் வந்து நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. எனக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வந்து தெரிஞ்சது. ஹேர் வந்து இன்ஸ்டன்ட்டு நல்லா ஸ்மூத்தாக ஷைனிங்காக இருந்தது. ஹேர் வந்து நல்லா பவுன்ஸியாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி 1 time சர்ச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரியலாகவே ஃபர்ஸ்ட் ட்ரை பார்த்தீங்கன்னா 100% வந்து எனக்கு ஒர்க் ஆச்சுங்க. ஸோ சீரியஸாக சொல்கிறேன், நீங்களும் வந்து ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ரிசினஸ்லாம் அதிகமாக இருக்குது, கண்ட்ரோலே பண்ண முடியல, சிக்கெல்லாம் எடுக்கவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஹேர் மாஸ்க் வந்து உண்மையாலுமே வந்து செம்ம ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ ஃபைனலாக இந்த ஓவர் நைட் ரைஸ் மாஸ்க் பார்த்தீங்கன்னா 100% வந்து ரிசல்ட் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஆல் இங்கிற
நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணாத என்னோட வீடியோ ஸ்டக் டக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் தேங்க்யூ பை பை